இன்றைக்கி ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி பார்க்குறோம்ங்க. ஒயிட் குருமா ரெசிபி. அதுக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கேரட், பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நிறையா, அதாவது பீன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், ப்ரொக்கோலி சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு தேங்காய் பீஸ் ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் போல் தேங்காய் பின்னாடி இருக்க அந்த கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு வெள்ளை பகுதி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி ஒரு அஞ்சாறு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் போல் கசகசா, கொஞ்சம் சோம்பு, இஞ்சி போட்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். நமக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி, உப்பு. இப்போ வந்து அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நம்ம வதக்கிக்கணும் ஃபஸ்ட்டு. இதுக்கு எதுவுமே தாளிக்க தேவையில்லை. நம்ம வந்து அதாவது தேங்காயோடைய அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அரைக்கிறதுனால இதில் எதுவும் தாளிக்க தேவையில்லை. இப்போ வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கும் போது கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்குவோம். அப்போ சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும். இந்த குருமா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பரோட்டாக்கு பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கு செம்மையான காம்பினேஷன். இப்போ ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோடய பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்குவோம். இது கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பச்சை பட்டாணி போட்டிருக்கேன். இது வந்து நல்லா வதங்கட்டும். உங்கள்கிட்ட வந்து ப்ரக்கோலி, காலிஃப்ளவர், பீன்ஸ் இது மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். எதுவுமே இல்லைனாலும் உருளைக்கிழங்கு, கேரட் மட்டும் வச்சு கூட இது மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தாலும் நான் அதையும் போட்டுக்கிட்டேன். ஒரே ஒரு தக்காளி இது மாதிரி நாளாக கட் பண்ணி போடணும். தக்காளி வதங்க விடக்கூடாது. கட் பண்ணி போட்டோம்னாலே நம்ம அப்படியே லைட்டாக பரட்டி விட்டோம்னா போடுவோம். வதக்கிட்டோம்னா அதோட கலர் மாதிரி ஒயிட் கலர் குருமா நமக்கு கிடைக்காது. அதுக்காக தான் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நான் ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய், முந்திரி, கசகசா, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு இப்போ அந்த பேஸ்ட்டை இதோட ஊற்றிக்குவோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். நம்ம இன்றைக்கி சப்பாத்தி, பூரி ரெண்டுக்கும், புரோட்டா எல்லாத்துக்கும் கரெக்டான காம்பினேஷனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான குருமா ரெடி ஆயிருங்க. இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்குவோம். உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் போல் உப்பு மட்டும் இதோட சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு தலை போட்டு மூடி வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான ஒயிட் குருமா ரெடியாகுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா. அதுக்கு பரோட்டாக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, பூரிக்கும் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பூரி பரோட்டாக்கு தான் இதை வந்து சைடிஷாக வச்சுருந்தோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி நம்ம நாளாக கட் பண்ணி போட்டனால இந்த மாதிரி ஒயிட் கலராகவே கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.